கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே. எல்லாவற்றிற்கும் கடவுள் ஒரு பெரிய ஆறுதலை வச்சுட்டு இருக்காருங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே தேவனுடைய பரிசுத்தமான வேத வசனங்கள் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. இந்த உலகத்துல உங்களை குற்றப்படுத்தும்படி அநேக பேர் வருவாங்க. இந்த நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நீங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற பிரச்சனையோட சில மனிதர்கள் உங்ககிட்ட வருவாங்க. ஆனா சில நேரத்துல பாருங்க, உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தடை செய்வதற்கே சில மனிதர்கள் வருவாங்க. ஆனால் பரிசுத்தமான வேத வசனம் இவைகளை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார். இதோ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புல்லு வந்து பாத்தீங்கன்னா வாடி போயிடுங்க. அந்த மாதிரி மனிதர்கள் மூலமா வருகிற பிரச்சனையை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உங்களை எதிர்க்கிறவர்கள் சில மனிதர்கள் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலாம். உங்களை தடை பண்ற நினைக்கிற அதிகாரி சில ஆட்கள் பலத்தோட அந்த சொல்ல பலத்தோட உங்களை வெறுக்கிற மாதிரி தெரியலாம் பாருங்களேன். ஆனால் மனிதனுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மனிதனுக்கு பயப்பட வேண்டாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஆறுதலை வைத்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கென்று நல்ல நன்மைகளை வைத்துட்டு இருக்கிறார். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயம் பயப்படாம இருக்கட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால நாம் பேசட்டும். உங்கள் வேலைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். ஒருவேளை நீங்க வீடு கட்டி அந்த வேலையை தொடர்ந்து செய்யாதபடி சில மனிதர்கள் தடை செய்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளையோட படிப்புல நல்ல ஒரு சமாதானம் நல்ல ஒரு வெற்றி வராதபடி ஏதோ ஒரு மனிதர்கள் உங்கள் பிள்ளையை குறிச்சு குற்றப்படுத்தி உங்களை தடை செய்ய நினைத்திருக்கலாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல தயவையும் நல்ல சமாதானத்தையும் உங்களுக்கு தான் அவர் செய்ய போகிறார். ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க. மனுஷன் எம்மாத்திரம், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால நான் சொல்லட்டேங்க, உங்க வேலையில ப்ரமோஷன் உங்களுடைய உயர்வை கெடுத்துட்டு இருக்கிறாங்களா மனிதர்கள், ஆண்டவர் பொறுப்பெடுப்புன்னு வாக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை பண்றாங்களா மனிதர்கள், கர்த்தர் நீதி செய்ய போறன்னு வாக்கு கொடுக்கிறார். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்துட்டு இருக்கார். உங்ககிட்ட சரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உங்ககிட்ட சரியான ஒரு உயர்வும் சரியான ஒரு சந்தோஷம் இல்லாதபடி சில மனிதர்கள் உங்களை புறக்கணித்து இருக்கலாம். சில மனிதர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஜனத்தோடு நீங்கள் பேசாதபடி நீங்கள் தடுமாறி பதட்டத்தோட பேசிருக்கலாம். காரணம், அந்த ஜனங்கள் என்னோட உயர்ந்தவங்க, அவங்க பெரிய ஆட்கள். ஆனால் வசனம் சொல்லுதுங்க, ஆண்டவர் எளியவனுக்காக இறங்கி வருகிறார். ஆண்டவர் எளியவனை நேசிக்கிறார். ஆண்டவர் எளியவனை ரட்சிக்கிறார். ஆண்டவர் எளிமையான பாத்திரம் உள்ள மனிதர்களே அவர் கரம் பிடித்து கை தூக்கி எடுக்க சித்தமா வச்சுட்டு இருக்கிறார். ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க ஊழியக்காரரே. நீங்கள் கலங்காம இருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. உங்களுக்கென்று ஒரு நல்ல தெய்வ கர்த்தர் தர போறார். ரிஷி கோரை மாலா. நான் இயேசுவின் நாமத்தினால ஆவியில பரிசுத்த ஆவியில நான் ஏவப்பட்டு நான் சொல்லட்டும். உங்களுக்குள்ள தேவன் நல்ல ஒரு மகிமையானதை தரப்போகிறார். உங்களுக்குள்ள தேவன் நல்ல ஒரு கிருபையானதை உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலங்காம இருங்க, எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து இருங்க. ஒரு மனிதனோ ஆண்டவரை ஜெயிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய பலனோ இல்ல மனுஷனுடைய அதிகாரமோ ஆண்டவரை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு துணை இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஜெயித்த கொடுப்பார். உங்களை நேசிக்கிற ஆண்டவரே உங்கள் வேலை ஸ்தலத்துல கீழே கடக்கிற உங்களை மேல் நோக்கி அமர பண்ண போகிறார். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்க. பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமா ஆளுக நினைக்கிறாருங்க. மனிதனுக்கு பயப்படாதீங்க, மனிதர்களுக்கு பயப்படாதீங்க. அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரம், அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொல்லாத கிருகளையும் பயப்படாதீங்க. என் தேவன் உங்களை நேசிக்கிறார். என் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த நினைக்கிறார். என் ஆண்டவர் உங்களை வழி நடத்த நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாம இருங்க. அப்படியே ஒரு சில 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 வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்கு நான் செபிக்கட்டுமா? கண்களை மாத்திரம் மூடினவர்களா? ஓ லா ஷீகோ ரீபாலா. ஏசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளையோட இருதயத்தை தொடுங்க ஆண்டவரை. அப்பா, இந்த
வார்த்தைகள் அநேக பேருக்கு ஆண்டவர்கள் பகிர்ந்து கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால மனிதனை குறித்து பயந்துட்டு இருக்கிற பயங்கள் மாறட்டும், வேலையில அதிகாரியை குறித்து இருக்கிற பயம் மாறட்டும், படிப்பை குறித்து இருக்கிற பயங்கள் மாறட்டும். இயேசு நாமத்தால, இயேசு நாமத்தால சுகங்கள் உண்டாகட்டும், சுகங்கள் உண்டாகட்டும். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தரப்போகிறார், ஆண்டவர் நல்ல பலத்தை தரப்போகிறார். மனிதன் ஏமாத்திரம், நீங்கள் மனிதனுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். இயேசு நாமத்தில் ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒரு கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க மகிமையும் உங்க வல்லமையும் ஆண்டவரே இந்த சத்தத்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மேல உண்டாகட்டும் அப்பா. என் தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்க, என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. முற்றிலுமா எங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு குடும்பத்தின் மேல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கத்த நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி. தேவன் தாமே ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் சிறுகுணம் கர்த்தர் பெருகணும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மகிமையானதை செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.